Hi friends, welcome to our Job Search channel. நாம இப்ப இந்த வீடியோல IBBSல ஓபன் ஆயிருக்கிற MT மற்றும் POக்கு ஓபன் ஆயிருக்கிற ஜாப் வேகன்சி பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல எந்தெந்த பேங்க் இந்த ஜாப்புக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க அப்படினா இந்தியால இருந்து மொத்தம் 11 பேங்க் இந்த ஜாப் வேகன்சி ஓபன் ஆயிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூசிஓ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 11 பேங்க்ல இந்த வேகன்சிஸ் வந்து ஓபன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வேலைக்கான அப்ளிகேஷன்ஸ், அதோட பிரிலிமினரி எக்ஸாம் அண்ட் மெயின் எக்ஸாம், அப்புறம் அதுக்கப்புறம் அதோட இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டெனட்டிவ் டேட், அதாவது தற்காலிக உத்தேசமான நாட்களையும் கொடுத்துருக்காங்க. வாங்க அதையும் பார்த்துடலாம். இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 20/10/2021, அதாவது இன்னையில இருந்து அடுத்த மாதம் 10/11/2021 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கணும். அதுக்கான பேமெண்ட்டும் அதே நாள்லயே க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சைட்ல இருந்து நோட்டிபிகேஷன்ல அறிவிச்சிருக்காங்க. இதோட பிரிலிமினரி அதாவது ஸ்டேஜ் ஒன் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா 4 டிசம்பர் 2021 மற்றும் 11 டிசம்பர் 2021 நடக்கும் அப்படின்னும், மெயின்ஸ் எக்ஸாம் அதாவது பேப்பர் 2க்கான பரீட்சை 2022 அடுத்த ஆண்டு நடக்கும் அப்படின்னும், இதோட இன்டர்வியூக்கு எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னா பிப்ரவரி அப்புறம் மார்ச், பிப்ரவரி அல்லது மார்ச் 2022லயும், ஃபைனலா போஸ்டிங் அலாட்மெண்ட் ஏப்ரல் 2022லயும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியான்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கேட்டகரியா பிரிச்சு இதுல இருந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி, ஏஜ், எஜுகேஷனல் குவாலிபிகேஷன், அப்புறம் அவங்களோட கேசட் குவாலிட்டியை வச்சுதான் இதுல கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம நேஷனல் சிட்டிசன்ஷிப்பை பத்தி பாத்துடலாம். இதுல சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சிட்டிசன் ஆஃப் நேபாள், சிட்டிசன் ஆஃப் பூட்டான் இவங்க டைரக்டாகவும், திபத்துல இருந்து 1962 ஜனவரி 1க்கு முன்னாடி வந்தவங்க மட்டும் திபத்து சிட்டிசனா இருந்தாலும் அவங்க பங்கு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்தளவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 20ல இருந்து 30 வயசுக்குள்ள, அதாவது 2 அக்டோபர் 1991 1 அக்டோபர் 2001 வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், ஓபிசி அவங்களுக்கு 3 வருஷமும், பிடபிள்யூடி அதாவது டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து 10 வருஷமும், எக்ஸர்வீஸ் மேனுக்கு 5 வருஷமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1984ல டெல்லியில் நடந்த கலவரத்தினால பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிபிகேஷனை பொறுத்த அளவுக்கு ஏதாவது ஒரு டிகிரி இந்தியால இருந்து முடிச்சிருந்தா, இந்தியன் ஆர்கனைசேஷன்ல இருந்து, யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியால இருந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு டிகிரி படிச்சவங்களும் இதுல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம இதுல சிஆர்பி ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பேப்பர் ஒன் அதாவது பிரிலிமினரி எக்ஸாமுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஆப்டிடியூட், ஜென்ரல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டா பிரிச்சு, இங்கிலீஷ்ல 30 கொஸ்டினும் அதுக்கு மார்க் 30 மார்க்கும், அது இங்கிலீஷ்ல இருக்கும், அதுக்கான நேரம் 20 நிமிஷமாகும். ஆப்டிடியூடுக்கு 35 கொஸ்டின் 35 மார்க், இங்கிலீஷ் மட்டும் ஹிந்தியில இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கான நேரம் 20 நிமிஷமாகவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசனிங் அபிலிட்டியில 35 கொஸ்டினுக்கு 35 மார்க் கொடுத்து, இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில கொடுத்து அதுக்கும் 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஓவராலா 100 கொஸ்டினுக்கு 100 நிமிஷம் கொடுத்து நமக்கு ஹிந்தி, இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா 45 கொஸ்டின் வந்து 60 மார்க்குக்கும், இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில கொடுத்துருக்காங்க, இதுக்கு 1 வரும். ஜென்ரல் எக்கனாமிக் பேங்கிங் அவேர்னஸ்க்காக 40 நிமிஷத்துக்கு 40 கொஸ்டின் கொடுத்து இங்கிலீஷ் ஹிந்திலையும் 35 நிமிஷம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு 35 கொஸ்டின் கொடுத்து மேக்சிமம் அதுக்கு 40 மார்க் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 40 நிமிஷம் இதுக்கு கொடுக்குறாங்க. டேட்டா அனாலிசிஸ் அண்டு இன்டர்ட்ராக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 35 கொஸ்டினுக்கு 60 மார்க் கொடுத்து இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி அதுக்கு 45 நிமிஷம் கொடுக்குறாங்க. ஓவராலா இதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம ஜென்ரல் இங்கிலீஷ்ல லெட்டர் ரைட்டிங் அப்புறம் எஸ்ஏ அதுக்கு 2 கொஸ்டினா கொடுத்து 25 மார்க், அதுக்கு 30 நிமிஷம் தனியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுல பிஓ மற்றும் எம்டி இந்த 2022 2023ல இண்டிகேட்டர்னு பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த பேங்க்ல
என்னென்ன பேங்க்ல எவ்வளவு போஸ்ட் எந்த கேட்டகரியில கொடுத்துருக்காங்க அப்படின்ற டேபிள் இருக்கலாம் இங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனெக்சர் ஒன்னுல நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க, அதை தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பேங்க் ஆஃப் பரோடால பாத்திருக்கீங்கன்னா எந்த ஒரு கேட்டகரிக்கும் எங்கேயுமே இங்க ஓபன் பண்ணல. அதனால பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 88 நம்பர் எஸ்சிக்கும் 44 நம்பர் எஸ்டிக்கும் ஓபிசிக்கு 158 நம்பர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு பேங்க்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 4135 நம்பருக்கான வேகன்சிக்கான டீட்டெயிலாக இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நாம இந்த எக்ஸாம்ஸ் மெயின் எக்ஸாம் அண்டு ப்ரீலிமினரி ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 எக்ஸாம் எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த ஊர்ல நம்ம எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பேப்பர் 1க்கான எக்ஸாம் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர்ல எழுத முடியும்னு, பேப்பர் 2 சென்னை, மதுரை, திருநெல்வேலியில மட்டும் எழுத முடியும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில சர்டிபிகேட் அட்டாச் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு எஸ்சி எஸ்டிக்கான சர்டிபிகேட் கொடுக்கணும்னா அதுக்கான ஒரு ஃபார்மேட்டும் இங்க கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்மேட்ல நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஓபிசிக்கான சர்டிபிகேட் ஃபார்மேட்டும் இங்க இருக்கு, இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நாம கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஓபிசியும் வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் பர்சன் ஆஃப் டிசபிலிட்டி அண்ட் இன்கம் அவங்களுக்கும் இது தனியா கொடுத்துருக்காங்க. இது வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு உண்டான இன்கம் சர்டிபிகேட் இந்த சர்டிபிகேட், இதுலயும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட மொத்த டீட்டெயில் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அப்ளை பண்றவங்க, எலிஜிபிலிட்டி உள்ளவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணி இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே தொடர்ந்து ஜாப் சம்பந்தமான அனைத்து அப்டேட்டுகளும் மிக விரைவில் துல்லியமாக வழங்கப்படும். நன்றி.